நுரையீரலின் எதிர்ப்பாற்றலை வலுப்படுத்துவதற்கான என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம செய்து வருவது. ஒருவேளை நம்ம இந்த வைரஸ்ல இருந்து பாதுகாக்கும். நம்ம ஏன் வந்து நம்மளுடைய இயல்பான நோய் எதிர்ப்பாற்றலை நாம ஏன் வந்து நம்ம ஒரு உணவின் மூலமாக, வாழ்வியல் மூலமாக, மனதின் மூலமாக பெற முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கு. சிலர் வாதிடுறாங்க, அதெல்லாம் இன்னேட் இம்யூனிட்டியை கூட்டுறதுனால எல்லாம் கரோனாவெல்லாம் தடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வாதம் இருக்கிறது. நான் அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதுக்காக நம்ம வந்து அதை புறந்தள்ளி அதை வந்து ஏத்துக்கிட்டு நம்ம ஒன்றிச்சியா நம்ம வீட்டுல இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லாம நம்முடைய எதிர்ப்பாற்றலுக்கு, அதாவது குறிப்பா நுரையீரலின் எதிர்ப்பாற்றலை வலுப்படுத்துவதற்கான என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம செய்து வருவது. ஒருவேளை நம்ம இந்த வைரஸ்ல இருந்து பாதுகாக்கும். ஒண்ணுமே செய்யாம கையை கட்டிட்டு இருக்கிறத விட, வீட்டில் அடைந்து கிடப்பதை விட நாம் நம்மளவில் சில முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. என்ன முயற்சி எடுக்கலாம்? முதல் விஷயம், நம்ம நுரையீரல் தான் நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட். எந்த ஒரு தூசி தொம்பு போறதுல இருந்து இந்த பாக்டீரியா வைரஸ் உள்ள போறதுக்கான அடிப்படையான விஷயம் நம்ம வாயிலிருந்து நாசியிலிருந்து தான் உள்ள போகுது. குறிப்பா இந்த கரோனா எப்படி போகுதுன்னா, நம்ம நாக்குல, தொண்டை பகுதியில, மூச்சு குழலினுடைய சுவர்ல, உள்பகுதியில தான் இது வந்து இந்த வைரஸ் உள்ள போகுது. உணவு குழலுக்குள்ள போயிருச்சுன்னா அங்க இருக்கிற பிஹெச் வேல்யூ, அதுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையில அது வந்து பெரிதா பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த இன்டஸ்டைனல், அந்த குடல்ல இருக்கக்கூடிய பகுதியில இந்த வைரஸ் போகுது, அவர்களுக்கு டயரியா உண்டாகுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு அது நுரையீரலுக்குள்ளதான் எட்டியாது. அப்ப அந்த நுரையீரலனுடைய எபிதீலியல் செல்ஸை வந்து அந்த ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனுடைய பிஹெச் ரீமாடிஃபை பண்றதுக்கு தான் அந்த மருந்துகள் எல்லாமே இப்ப பயன்படுத்துற நவீன மருந்துகள் எல்லாமே அந்த பிஹெச் குறைக்கலாமா, அது மூலமா அது என்ட்ரியை தடை பண்ணலாமாங்கிற அடிப்படையில தான் நவீன மருந்துகள் எல்லாம் இன்னைக்கு ஆய்வு செய்துட்டு இருக்கிறதும் சரி, இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற மருந்துகளும் அந்த அடிப்படையில பண்றதான். நாம என்ன பண்ணலாம்? ஒரு ரொம்ப முதல் விஷயமா நான் சொல்ல விரும்புறது, இந்த நேரத்துல தயவு செய்து எல்லாரும் ஒரு 10 நிமிடமாவது நல்ல மூச்சு பயிற்சி செய்யணும். பிராணாயாம பயிற்சியை இந்த காலகட்டத்துல செய்யணும். அதுல சித்த மருத்துவத்துல நாங்க வந்து இந்த டீடாக்சிஃபையிங் பிராணாயமம், நல்ல கபால பாதி, சீதலி பிராணாயமம் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படுத்துறது. கபால பாதிங்கிறது உடலை வெம்ம பண்ணும், நமக்கு இந்த நேரத்துல வெம்மை தான் வேணும். அதனால கபால பாதி பிராணாயமா வந்து நல்ல மூச்சை வேகமா இழுத்து, நல்ல ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன் இழுக்கிறது வந்து சப்மிசிவா நடக்கும். நீங்க இணையத்துல இல்ல யோகா படித்தவர்கள்ட்ட அறிந்து கொண்டு அந்த கபால பாதி பிராணாயமாவும் நார்மல் மூச்சு பயிற்சியும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உணவுகளை பொறுத்த வரைக்கும் மட்டும் காலையில சாப்பிடக்கூடிய ஒரு பிவரேஜா என்ன செய்யலாம் அப்படின்னா, நார்மலா நம்ம காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு இஞ்சி வெள்ளப்பூண்டு போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு சாறு எடுத்து, அந்த சாறு ஒரு 10 ml ஒரு 200 ml வெந்நீர்ல கலந்து, இனிப்பு தேவைப்படுபவர்கள் ஒரு பனங்கருப்பட்டியோ இல்லை ஒரு ஸ்பூன் தேனோ போட்டு குடிக்கலாம். அதாவது இஞ்சி மேல்தோலை சீவிட்டு அதை க்ரஷ் பண்ணி ஒரு கொஞ்சம் சாறு ஒரு 2-3 ml, அதே மாதிரி வெள்ளப்பூண்டையும் க்ரஷ் பண்ணி அதுல கொஞ்சம் வெந்நீர் விட்டு அந்த சாறு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்துல ஒரு சாறு, இது மூணு சேர்ந்து ஒரு 15 ml வச்சுக்கோங்களேன். அந்த 15 ml ஒரு 200 ml வாட்டர் விட்டு அந்த தண்ணீரை, வெந்நீரை, ஒரு வெது வெதுப்பான தண்ணீரை காலை ஒரு பானமா நம்ம எடுக்கலாம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த இஞ்சி வந்து இந்த நுரையீரல் எபிதீலியல்ல வரக்கூடிய அதர் இன்ஃபுளுன்சா வைரஸ் எல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு பப்மெட்ல இண்டெக்ஸ் ஜேர்னல்ல பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த வைரஸ்க்கு இருக்கான்னு தெரியாது, ஆனா ஒருவேளை இருக்கலாம். அப்போ வந்து இன்ஃபுளுன்சா வைரஸும் இருக்கும்போது நாம ஏன் இந்த நேரத்துல அதை எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி நிற்குது. அதே மாதிரிதான் எலுமிச்சம்பழமும் பூண்டும். எலுமிச்சம்பழம் பேசிக்காவே ஒரு வைரஸை எதிர்க்கக்கூடிய, அப்புறம் ஒரு காரத்தன்மை உடல்ல கொண்டு வர்றதுக்கு, ஆல்கலினேட்டிவ் பாடியை கொண்டு வர்றதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இதை முதல் பானமா எடுத்துக்கலாம். உணவுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விட்டமின் சி, விட்டமின் டி, அதுக்கப்புறம் ஜிங்க், அயன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ், இது நல்லா இருக்கணுங்கிறது அந்த கரோனா ரிசர்ச்ல வரக்கூடிய பேசல் லெவல் கன்சிடரேஷன் சொல்றான். அப்போ என்ன அதுக்கு என்னெல்லாம் இருக்கு? விட்டமின் டியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், வெயில் அடிக்கிறோம், நம்ம ஊர்ல வெயில் அடிக்குது, இது ஒரு நாளா மழை பெய்யுது. ஆனா வெயில் அடிக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து நல்ல ஜன்னல் பகுதியில நிக்கலாம், அப்புறம் மொட்டை மாடியில நின்று அந்த வெயில் படுற மாதிரி ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் நிக்கலாம். ஓ, சிவராமன் வந்து வெயில நிக்க சொல்லியிருக்காருன்னு சைக்கிள் எடுத்துட்டு ஊரடங்கை மீறி வெயில கிளம்பி போயிடக்கூடாது, நம்ம ஊரடங்கை மதிக்கணும், மதித்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு வெளிச்சத்தை வெயில் படுற மாதிரி நம்ம உடலை வைத்துக்கொள்ளணும், இது முக்கியம். விட்டமின் சி பொறுத்த வரைக்கும் எலுமிச்சம்பழம், கமலா, நம்ம ஆரஞ்சு, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து நம்ம உணவுல நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். புரதச்சத்தை பொறுத்த வரைக்கும் பயிர்கள் எல்லாமே, ஒரு
வெஜிடேரியன்னா நம்ம நல்லா ரெட் சென்னா, அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிறு, அப்புறம் ராஜ்மா, அப்புறம் இந்த மாதிரி சுண்டல் வகைராவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க மீன் முட்டை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஜிங்க் அப்படிங்கிற துத்தநாக சத்து வந்து இந்த கரோனா வைரஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜிங்க் சத்து இயல்பாகவே நம்ம உணவுல நிறையவே இருக்கு, குறிப்பா பார்த்தீங்கன்னா கீரையில இருக்கு, நிலக்கடலையில இருக்கு, எள்ளுல இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற பயிர் வகைகள் எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ உங்க உணவுல பிரதானமா அந்த அரிசி கோதுமை நிறைய இல்லாம நிறைய சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் பெரும்பாலும் நிறைய காய்கறி கீரை லீஃபி கிரீன் லீஃபி வெஜிடபிள், அப்புறம் பயிர்கள், இதை வந்து நம்ம உணவுல நிறைய எடுத்துக்கிறது வந்து நல்ல நமக்கு வந்து ஒரு ஒரு ஆரோக்கியத்தை வந்து நம்ம இந்த காலகட்டத்துல உணவுல வைத்துக் கொள்வதற்கு உதவியா இருக்கும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் மனம். எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு மன அழுத்தம் லேசா வர ஆரம்பிக்குது. அதாவது முதல்ல வந்து ஐயோ அடைச்சிட்டாங்களா, நல்லதா போச்சு, ஜாலியா வீட்டுல உட்காந்து எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல நான் பாத்திரம் கழுவுறேன், நான் வந்து வீட்டுல காய் வெட்டி கொடுக்குறேன், நான் பாட்டு பாடுறேன், ஆட்டை போடுறேன் அப்படின்ட்டு முதல்ல அஞ்சாறு நாள் ஏழு நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாளா மூணு நாளா வந்து இஎம்ஐ எப்படி கட்டுறது, கவர்மெண்ட்ல ஜிடிபி எப்படி குறையுத, அப்புறம் வேலைக்கு எப்படி எம்ப்ளாய்மெண்ட் சேலரி கொடுக்குறதுன்னு ஒரு லேசா கவலை வணிகர்கள்ட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுல நம்ம வந்து சண்டை எரிச்சல் கோபம் இதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கூடி இருக்கு. வீடு இருக்கிற நம்ம, வீடோட இருந்து ஒரு உறவுகள் இருக்கிற நம்ம இதை பத்தி பேசுறோம். வீடே இல்லாம வாழ்வுக்கான ஆதாரங்கள் இல்லாம ஒருவேளை உணவுக்காகவும் தினம் உழைத்தால்தான் உண்டுன்னு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நெருக்கடிகளை இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறாங்கிறதையும் பாக்குறோம். இப்படியான சூழல்ல மனம் சரியாக இருக்கணும். மனம் வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ள போகாம ஒரு குதூகலமா வைத்துக் கொண்டதுக்கு இந்த காலத்துல என்ன படிக்கலாம், எப்படியான அந்த வீட்டில் உள்ள உறவுகளை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த லெவல் இந்த பணியை வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஊடகங்கள் தொடர்பு ஊடகங்களை வச்சுட்டு ஆன்லைன்ல நான் என்ன செய்ய முடியும், இந்த நேரத்துல என்னுடைய வணிகத்தை ஆன்லைன்ல நான் எப்படி இது பண்ண முடியும், இப்படி ஒரு சவாலான காலகட்டத்தையும் கடந்து செல்வதற்கு மகிழ்வாக கலந்து கொடு செல்வதற்கு என்ன செய்யறதுங்கிற ஒரு உத்திகளை கற்றுக்கொள்வதும் அதை முயற்சித்து பார்ப்பதும் இந்த சமயத்துலதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வர வர நிச்சயமா இது வந்து ஒரு இந்த காலம் ஓடிடும், அதுக்குள்ள அந்த ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டி வரும்போது கடந்து போயிடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதியவர்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். உலகம் முழுக்க சொல்ற விஷயம் இதுதான். ஒரு 65 வயதுக்கு மேற்பட்டவங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது அவர்களை ரொம்ப கவனமா எங்கேயும் வெளியே போக கூடாது, உணவுல நல்லா கவனமா கொடுக்கறது, அவர்களுக்கு ஒருவேளை சர்க்கரை ரத்த கொதிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சிறப்பாக கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறது, அவங்களுக்குரிய மருந்து மாத்திரைகள் விடுபடாமல் கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா கொடுக்கறது பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதை வந்து ஒரு அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் குடும்ப மருத்துவரை ஃபோன் பண்ணி பேசி அவங்கள்ட்ட ஏதாவது சிரமங்கள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிற இதையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவங்களுக்கு காய்ச்சல் அவங்களுக்கு ஒரு சிரமங்கள் வந்ததுன்னா நாம வந்து ஒரு சின்ன சமூக விலகலை கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும். இது ஒரு முரணான விஷயம். ஏன்னா நம்ம வந்து வயசானா அப்படி உடம்பு இல்லைன்னா நம்ம பக்கத்துல இருந்து தட்டி கொடுத்து அரவணைத்து நம்ம இருந்த காலத்துல இந்த தொற்றுல அப்படி இருக்க முடியாது. நம்ம சில கொஞ்சம் இடைவெளியோட இருந்து அவர்களுக்கு அந்த நோய் கட்டுப்படுற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களை பரிகரித்துக் கொள்றதுதான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இதை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமா ஒரு இறுதியா சில விஷயங்கள் சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி பதில்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா அதுக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முக்கியமா என்ன விஷயம் நான் சொல்றேன்னா, உலகளாவிய நடக்கக்கூடிய மரணங்களை நம்ம வந்து ஸ்கோர் பாக்குற மாதிரி தினம் உட்காந்து டிவியில பாத்துட்டு இருக்கோம். ஓ, இன்னைக்கு அமெரிக்கால எவ்வளவு ஆயிடுச்சா, இங்கிலாந்துல எவ்வளவு ஆயிடுச்சா, ஸ்பெயின் இப்படி ஆயிடுச்சா நினைச்சு பதட்டப்படுறோம். ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்தியால தமிழகத்துல குறிப்பா நம்முடைய மருத்துவர்கள் மிக மிக திறமையானவங்க. நான் இதை வந்து ஒரு மருத்துவ உலகத்துல இருந்துகிட்டு நான் பேசுறதா நினைக்க வேண்டாம். இயல்புலேயே நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன், மற்ற மேற்கத்திய நாடுகள்ல மிக மிக அந்த புரோட்டோகால டிவியேட் ஆக மாட்டாங்க, என்ன அதுல இருக்கோ அதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நம் மருத்துவர்கள் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து மற்றவங்களை காட்டிலும் இந்திய மருத்துவர்களுக்கு நிறைய உண்டு. இந்த சூழல்ல இந்த உடனடியா இதுக்கு என்ன செய்யணும், வென்டிலேட் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு டக்கு டக்குன்னு முடிவெடுத்து சிறப்பாக கணிக்கவும் சிறப்பாக அதை அந்தந்த ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்றதுக்கான திறமை நம் மருத்துவர்கள்ட்ட நிறையவே இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கமும் நிறைய விஷயங்களை அதுல வந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்து இப்ப நிறைய முன்னேற்பாடுகளும் நிறைய நடந்து கொண்டிருக்கு. அதனால பயப்பட வேண்டாம், நமக்கு ஏதாவது நடந்துருமோ என்னமாவது ஆயிருமா அப்படின்னு ரொம்ப பயப்படக்கூடிய தன்மை இருக்கு, அது வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து ரொம்ப இந்த காலகட்டத்தில் உணவை நல்லா வச்சுக்கிட்டு உள்ளத்தை சரியாக வைத்து கொண்டு
மற்றவற்றை அரசு பார்த்து கொள்ளுங்கிற ஒரு விஷயத்துல அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஊரடங்குகளை பின்பற்றத ரொம்ப துல்லியமா கரெக்டா நம்மளும் இருக்கணும், நம்ம சார்ந்தவர்களும் அதுக்காக வெளியே போக கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றணும். ஊடகங்கள்ல நிறைய சமூக ஊடகங்கள் இன்னைக்கு என்னன்னா யார்கிட்ட ஒரு போன் இருக்கோ அவங்க போனை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் கருத்து மழை பொழியறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆளாளுக்கு வந்து நான் ஒரு இதை செய்யறேன், இதை பண்ணலாம் சரியா போயிரும், என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு இதை குடிச்சா சரியா போயிரும், அதை சரியாயிரும்னு ஒரு போலியான விளம்பரங்கள் நிறைய வருது. இதை வந்து நான் ஏற்கனவே முன்னாடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கூகுள் டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. அடிஷன் டு தட் வந்து நமக்கு வேண்டிய ஒரு நோய்க்கான மருத்துவத்தை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம செய்யாதீங்க அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் அது முக்கியம். கருத்துக்கள் வரும், பதட்ட மனநிலையில இந்த மாதிரி கருத்துக்கள் போய் ஒட்டி கொள்ளும். ஐயோ அவங்க சொல்லியிருக்காங்க இது சரியா அப்படின்னு சொல்லி டகால்னு ஒரு எஸ்எம்எஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதை வந்து இதுதான் உண்மையோ நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு சமீபத்துல கூட படிச்சோம். ஆந்திரால யாரோ ஒரு வீட்டுல வந்து ஊமத்தங்காய் சாப்பிட்டா சரியாயிரும்னு சாப்பிட்டு மொத்த குடும்பமும் ஒரு அவசர நிலைக்கு போனாங்க. ஈரான்ல மெத்தனால் குடிச்சா சரியா பெறும்னு பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு மடமையின் அறியாமையின் காரணம் தான். எந்த சூழல்லையும் உங்களுடைய மருந்துகளை வந்து நீங்க வந்து மாற்றணும், இல்ல மருந்துகள்ல ஏதாவது முன்னெடுக்கணும்னா உங்க குடும்ப மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம செய்ய வேண்டாம். சோ சரியான மருத்துவம், சரியான ஊரடங்கி இருக்கிறது, உணவில் சரியான பாதுகாப்பு வைத்துக் கொள்றது, கூடவே வீட்டில் வந்து உடல் பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் விடாமல் செய்யறது, இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த கரோனா வந்து கடந்து போகும். நம்ம வந்து இது புதுசு இல்ல, நிறைய பேரழிவுகள் இது மாதிரி வந்து நடந்திருக்கு. கடந்த 100 ஆண்டுகள்ல தான் இந்த அளவுக்கு நடக்கலையே ஒழிய அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அப்போதெல்லாம் இப்படிதான் கடந்து போயிருக்கு. நம்ம வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய 1918 வந்தப்ப நம்ம ஊர்ல தாது வருஷ பஞ்சம், அதுதான் இந்தியா வந்து சந்தித்த பஞ்சங்கள்லேயே பெரிய பஞ்சம் வந்து 1918 வங்காளத்துல எல்லாம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதே சமயத்துலதான் மேற்கத்திய உலகத்துல அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ இருந்தது. அந்த காலகட்டத்திலயும் சரி, இதுக்கு முன்னாடி காலரா, பிளேக்கு, அம்மை இதுல எல்லாம் இந்த மாதிரி கொள்ளை நோய்கள்ல இப்படி எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. அதெல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி இப்பொழுதும் நாம் கரோனாவை கண்டிப்பாக கடந்து போகலாம். தேவையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை, கொஞ்சம் மெனக்கெடல், கொஞ்சம் கரிசனம், அக்கறையோடு இதை அணுகினால் நிச்சயம் கரோனாவையும் கடந்து போகலாம்.